அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னூர் எல்லாம் ஒன்றாரு. அல்ஹம்துலில்லா, நாங்கள் நல்லாயிருக்கோம். வெல்கம் டு ஜுன்னுஸ் வேர்ல்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வேர்ல்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஒரு குட்டி ஷாப்பிங் வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து சென்னை பர்ஷவாக்கம்ல இருக்கிற தி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ மேப் போட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போடுறதுனால சில ரோட்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து லொக்கேஷன் கரெக்டாக நாங்கள் வந்து ரீச் பண்ண முடியல. மேப்பில் கரெக்டாக தான் ஷோ பண்ணாங்க, பட் வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒரு ஆட்டோ அங்கிள்கிட்ட நாங்கள் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் கிட் செக்ஷனுக்கு போயிருந்தோம். ஏன்னா மெயினாக நம்ம வந்து ஜுன்னுக்கு வந்து இப்போ ஒரு கிராண்டான ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் கிட் செக்ஷனுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ன ட்ரெஸ் எடுக்கணுன்றது ஐடியாவே இல்லை. அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் கலர் வந்து நாங்கள் ஸ்கை ப்ளூ கலர் எடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கிட்ட அந்த மாதிரி ஒரு சாண்டில் கலர் ட்ரெஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக சாண்டில் வேணான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை. கோட் சூட் டைப் அந்த மாதிரி சூட் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அதுவும் செட் ஆகலை. அண்டு ஷேர்வானி எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா கலர் நல்லா இருந்தால் சைஸ் நல்லா இல்லை, சைஸ் நல்லா கரெக்டாக இருந்தால் கலர் வந்து நல்லா இல்லை. ஸோ அவர் கையில் வந்து ஒரு கார் கொடுத்துட்டா போதும், அவர் வந்து விளையாடிட்டே இருப்பார், நம்ம வந்து நம்ம வேலையை பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அவர் வந்து அவ்வளோவா கோஆப்ரேட் பண்ணல. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கான். ஸோ அதுக்காக அந்த ட்ரெஸ் வேர் பண்ண மாட்டேன்ற அது ஒரு அழுகை. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த கோல்டு ஷேடு வந்து அந்த ட்ரெஸ் வந்து செம்மையாக இருந்தது. பட் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால இது வந்து வேணாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். சரி போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரையல் ரூம் கிட்ட கூப்பிட்டு போனோம். அங்கே ஜுன்னு பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அந்த ட்ரெஸ் பார்த்து ஜுன்னுக்கு வந்து புது புது ட்ரெஸ் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து இந்த மாதிரி கேப் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியான்ட்டு அந்த கேப் வேர் பண்ணி பார்த்தா ஜுன்னு செம்ம க்யூட்டாக இருந்தார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருந்தாங்க ஜுன்னுவை. ஸோ அவருக்கு வந்து எந்த கலர் போட்டாலும் மேட்ச் ஆகிடுது ஃபேஸ்க்கு. ஸோ நான் வந்து கோல்டன் ஷேடில் இருக்கிறது வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக வேறு ஒரு மாடல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். வைக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குது, இது எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. கைஸ் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அது ட்ரையல் பார்க்குறதுக்கு வந்து ஜுன்னு கோஆப்ரேட் பண்ணல. சரி ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். சரி அந்த ஹேட் நல்லா இருக்கே, சரி ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போட்டு பார்த்தேன். ஒரு பிக் எடுக்கலான்றப்போ அவர் வந்து கோஆப்ரேட்டே பண்ணல. எனக்கு சடனாக கோவம் வந்துச்சு, பட் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் கூட நான் என் கோவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன தான் நம்மளுக்கு கோவம் வந்தாலும், சோகம் வந்தாலும், இல்லை சந்தோஷம் வந்தாலும், நம்ம பேபி இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ நிறைய அம்மாக்கள் இப்படி தான் இருப்பாங்க. மேபி நெக்ஸ்ட்டு வந்து அசுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். மென்ஸ் செக்ஷனும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய பேட்டர்னில். பார்க்கவே இவ்வளோ இருக்குமா மென்ஸ்க்கு ஷர்ட்ஸ்லேயே அப்படின்னு தோணிச்சு எனக்கு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பொர்ஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ஆடி ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக இல்லை. ஸோ நம்ம வாங்குற மாதிரியே அப்படி இருந்தது. இவருக்கு வந்து பிளேயிங் டைம் வந்துடுச்சு நடுவில். ஸோ கண்ணாமூச்சி விளையாடிட்டே இருந்தார் ஜுன்னு. அப்பப்போ எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில இந்த மாதிரி விளையாடுறது அவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் கையில் ஒரு குட்டியாக ஒயிட் கார் வச்சுருந்தார். ஸோ அந்த ஃப்ளோரில் அந்த கார் வச்சு விளையாடிட்டு இருந்தார். அந்த கார் வந்து நான் பில் போடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அந்த காரை தான் இப்போ ஜுன்னு வந்து செக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அசுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லை. பட் வந்து ஆடி ஆஃபர்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஆஃபரில் இருந்ததுனால அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா அசுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அதுக்காக ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து அசுக்கு எடுத்திருந்தோம். அவர் வந்து அதிகமாக பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவார். நான் ஏன் இவ்வளோ வாட்டி என் ஸ்காஃபை வந்து செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக பின் பண்ணிட்டு தான் போவேன். பட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு சாஃப்டான ஒரு காட்டனில் ஸ்காஃபு. ஸோ அது நிற்கவே இல்லை, சும்மா சும்மா அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. ஜுன்னு வேறு சொல்கிற பேச்சு கேட்குறாரு, பட் எனக்கு பயம் எங்கேனா விட்டு போயிடுவார், எங்கேனா தூரமாக போயிடுவான் அப்படின்றதுக்காக நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பில் போடுற டைமில் எனக்கு ஒரு ரீல் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ரீல் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு பேலன்ஸ் உண்டாது. அதே அம்மாயி ஷாப்பிங் செய்யலனுக்குண்டே ஹஸ்பண்ட் உண்டே சார்.
இந்த தெலுங்கு ரீல் வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அசு ஃபிக்ஸ் ஆனார். நான் வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்குகிற ஐடியாவே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன், ஸோ அதுவே எனக்கு ஓகே. பட் வந்து இங்கே எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தால் டடா, ஜுன்னு வந்து அந்த லாங் ஃப்ராக்ஸ்குள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணேன். பட் வந்து இது நல்லா இருந்தது, சரி ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஸோ அதுக்காக நான் கலர் வந்து உங்கள்கிட்ட காமிக்கல, சர்ப்ரைஸாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஷாப்பிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரப்போகுது, ஸோ அதுக்காக தான் இந்த ஷாப்பிங் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அண்டு அங்கே ஒரு நமாஸ் கேப் வந்து இருந்தது, ஸோ நல்லா இருந்தது. ஸோ அசு வியர் பண்ணி பார்த்தாரு, ஸோ நல்லா இருக்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல்லாம் ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக கீழே வரப்போ இந்த ஒரு பெரிய டெட்டி வந்து இருந்தது. ஸ்டார்டிங்லேயே இந்த டெட்டி இருக்கும், பட் வந்து நாங்கள் போகிறப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல. சரி ரிட்டர்ன் வரப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். ஸோ கீழே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த டெட்டி கூட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஜுன்னு பாய் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பில் காமிச்சோன்னா அங்கே வந்து மெஹந்தி போடுவாங்க என்ட்ரன்ஸில். ஸோ அது நான் எப்போவுமே பர்ச்சேஸ்க்கு போனேன்னா இந்த மாதிரி மெஹந்தி போட்டுக்கினே வருவேன். ஸோ பேக் சைடு போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் ஃப்ரெண்டு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கேயோ ஒன்று போடுங்க அப்படின்ட்டு அங்கே ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கிரேசி ஃபர் பிரியாணி அப்படின்னு போட்டிருந்தாங்க. டைட்டிலே செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறப்போவே எனக்கு பசிச்சிச்சு, பட் வந்து பிரியாணி எதுவுமே சாப்பிடல. நாங்கள் வந்து பிரெட் ஆம்லெட்டும் ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு போனோம். சரி வரும்போது நல்லா ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இல்லையா, சரி கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டுருந்தோம். ஜுன்னு வந்து ரைஸ் சாப்பிடவே மாட்டார், அவர் ஆனியன் தான் சாப்பிட்றாரு. ஸோ எப்போவுமே வெளியில் போனால் ஜுன்னு எதுவுமே சாப்பிட மாட்டார், ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் தான். அண்ட் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு ரெட்டில்ஸ் டோல்கேட் ஆண்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபலூடா ஒரு வண்டி இருந்தது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா சாமி அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீ ட்ரை பண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறாரா, ஸோ அதுக்காக என்னையும் ட்ரை பண்ண சொன்னார். நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபுடி வந்து கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட்றதுக்கு. பட்டு எவ்வளோ சொன்னாலும் அவர் வந்து புரிஞ்சிக்கல. ஸோ ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்தது. அந்த டைமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அதோடய டேஸ்ட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஜுன்னு வந்து பொர்ஷா பக்கத்தில் தூங்கி ரெடில்ஸ் வர வரைக்குமே நல்லா செம்மையாக தூங்கி ஏஞ்சிட்டாரு. நானும் அசுவம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டயர்டாக இருந்தோம். என் ஃபேஸே அவ்வளோவே டல்லாகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்த அவ்வளோ எனர்ஜி வந்து இப்போ இல்லை. நான் நிறைய கிளிப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முடியல என்னால் கவர் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் உள்ளே போகிறப்போ அது எல்லாமே என்னால் கவர் பண்ணவே முடியல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் ஃபலூடா சாப்பிட்டு சில்லாக வீட்டுக்கு வந்து போயிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.